Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Pharm. Apply now. ஏன்னா இது எனக்கு கரெக்டாக 13 வருஷம் ஆயிடுச்சு. மைனா ரிலீஸ் ஆனோன்னு ஒரு படம் சக்ஸஸாக போனதுக்கப்புறம் பத்திரிகையாளர்களை வந்து சந்தித்தோம். உங்களெல்லாம் சந்தித்து அந்த வாழ்த்தை அந்த டீமோட தெரிவிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் குரங்கு பொம்மை படம் ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கும்போது அதை இன்னும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து வந்து மீட் பண்ணோம். ஆனால் என்றைக்காவது அந்த படத்தோட டீம் அந்த தயாரிப்பாளரே வந்து உட்காந்து எங்கள் படம் வெற்றி அடைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு படத்துக்கும் பண்ணும்போதும். ஆனால் அது படங்கள் நடக்கலை. அதான் உண்மை. நல்ல படமாக மட்டுமே இருந்தது தவிர அது கொஞ்சம் பேர் எங்கேயோ கொஞ்சம் பேர் பார்த்துருப்பாங்க அது நல்லாயிருக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டுமே வந்தது. ஆனால் வெறிவாரியான மக்கள்கிட்ட போய் சேரலை. இன்றைக்கி இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் படத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறேன். அதை எங்கள் தயாரிப்பாளரே வந்து அந்த இடத்துல வந்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படியான ஒரு ஆவல் தான் எனக்கு ஒரு 13 வருடமாக இருந்தது. அது இன்றைக்கி நடந்திருக்கு. ரொம்ப நன்றி சார் இப்படி ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்கள் நீங்கள் கொடுத்த ஒரு கிரிட்டிக்ஸ் உங்களுடைய இந்த படத்தை பற்றிய விமர்சனங்களும் ரொம்ப நல்ல விதமாகவே மக்கள்கிட்ட சேர்ந்தது. உங்களோட பணியோடு சேர்த்து இதோட மக்கள் ஆடியன்ஸ் அவங்க படம் பார்த்துட்டு அவங்க ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணது இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. நான் இந்த ஒரு 6 நாளாக ஃபோன் எடுத்து காட்டலாம் அவ்வளோ கால்ஸ். ஒருத்தங்க கால் பண்ணாங்கன்னா எனக்கு ஃபோன் வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. ஒவ்வொருத்தரும் இந்த படம் பார்த்துட்டு அவங்க பகிர்ந்துக்கிட்டது இருக்கு இல்லையா, எனக்கு பகிர்ந்து கேட்கும்போது இதை என் டைரக்டர் யுவராஜ் கேட்கணும், யுவராஜ் பார்க்கணும், யுவராஜ்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது மட்டுமே எனக்கு ஒவ்வொரு காலமே எனக்கு அதுவாக இருந்தது. ஏன்னா நான் இவர் இப்படி ஆவார்னு நான் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஆள் தான். ஆனால் அது இவ்வளோ வருஷமாயிருக்கு. அப்போ இந்த வெற்றிக்கு சொந்தமாக கொண்டாட வேண்டிய யுவராஜுக்கு போய் சேரணும்னு மட்டுமே இருந்தது. எனக்கு அவங்க பேசும்போதெல்லாம் வந்து ரொம்ப பூரிப்போட, ஏன்னா முதல்ல நான் படம் இதாக பார்த்து ரொம்ப நல்ல படம் பண்ணியிருக்கேன், உங்கள் ஆக்டிங் சூப்பர், ரொம்ப பிரமாதம், இப்படியே பண்ணுங்கள், இவ்வளோதான் எனக்கு முதல்ல இருந்திருக்கும். ஆனால் இந்த படம் மட்டும்தான், என்னை மட்டும் இல்லை, விக்ரம் பிரபு அவர் மட்டும் இல்லை, சுதா இந்த நடித்த அத்தனை 6 கதாபாத்திரங்கள் இந்த இதில் இருக்கிற சின்ன சின்ன ரோல்ஸ் முதற்கொண்டும் வக்கீல் அவரோட எல்லாரை பற்றியுமே டீட்டெயிலாக பேச ஆரம்பித்தாங்க. ஒரு படம் பார்க்கும்போது எனக்கும் அவங்க இவ்வளோ விருப்பத்தோடு வைக்கிறான்னு நான் ஃபோன் கட் பண்ணல. அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து நான் இவ்வளோ நாள் எதுவுமே நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு அவங்க நான் நகர்ந்து போனால் கூட ஆனால் அவங்க கொடுக்குறத பார்த்தப்புறம் இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்சர் பண்ணணும்ல அப்படின்னா அவங்க ஆன்சருக்கெலாம் என்ன இருக்குன்னா வந்து ஒரு லவ் சிம்பிளும் ஒரு க்ரைங் தான் இருக்குது. ரொம்ப அவங்க வந்து ஒருத்தர் இன்றைக்கி இப்போ போட்டிருக்காரு, நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி நீங்கள் நான் அப்படி பார்க்குறேன். எதில் அவர் கனெக்ட் பண்ணாருன்னு தெரியல. அது ஒரு பெரிய ஒரு பாரா அனுப்பிச்சிருக்காரு. இப்படி ஒரு தாக்கத்துக்குள்ள ஒரு படத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சில விமர்சனங்கள் கூட வந்து சில ஆட்கள் கொஞ்சம் படம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் இது இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் ரொம்ப பிரமாதமாக கொண்டாங்க. நான் தியேட்டரில் என்னை கனெக்ட் பண்ண அத்தனை பேரும் நான் நேராக போய் பார்த்தேன். நேராக போய் பார்க்கும்போது அவங்க கனெக்ட் ஆன விஷயங்கள்லாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் நான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது நான் படம் பார்க்கல. ஆனால் அந்த கதையை படிச்சுட்டு இந்த படத்தில் எப்படியாவது இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ இப்போது நான் படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் படம் பார்த்தோம். ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு படத்துக்குள்ளே நானும் ஒரு அங்கமாக இருந்திருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் கூட என்னையும் சேர்த்துக்கிட்டீங்கல்ல, உங்கள் இடத்துல நானும் இருக்கேன்ல, அதனால் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. சந்தோஷமாயிட்டா அமைதியாகிடுமோன்னு தெரியல. நான் பொதுவாக அப்போ ஒன்று ஆகும், எனக்கு ஒன்று ஆகிறது வந்து, ஏன்னா நான் ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக அடுத்த படத்துக்காக நான் ரெண்டு நாளாக ஜூஸ் டயட்டில் தான் இருந்தேன். எனக்கு இதுன்னு சொன்னோன்னே இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். நீங்கள் எப்போன்னு கூப்பிடுங்க, கலந்துறேன்னு கோயம்புத்தூர்லேருந்து இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு நிறையா வச்சுருந்தேன், என்னென்னமோ வச்சுருந்தேன். ஆனால் வந்து பார்த்தோன்னே எனக்கு அதெல்லாம் தோணலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே நன்றி. தேங்க்யூ சார். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓப்பன் ஃபார் பி ஃபார்ம். அப்ளை நவ்.